இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னோட பர்த்டே அப்போ அதுவுமா வணங்கான் வந்து பொங்கல் வர்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய கிஃப்டாக இதை நான் நினைக்கிறேன். வணங்கான் நிச்சயமாக என்னோட கெரியரில் ஒரு ஒரு மிக முக்கியமான படமாக அமையும் அப்படின்னு சந்தேகம் இல்லை. ஸோ தேங்க்ஸ் டு பாலா சார். நிச்சயமாக அது வந்து ஒரு நடிகனாக என்னை வேறு ஒரு பரிமாற்றத்தில் காட்டும் அப்படின்றது எனக்கு முழுமையாக நம்பிட்டுருக்கேன். ஸோ கன்ஃபார்மாக இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். தேங்க் யூ. ஏங்க, இஷ்டப்பட்டு பண்ணுற விஷயத்தை கஷ்டம்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு அது இஷ்டம். இப்போ நடிக்கிறது என்னோட வேலை, அதை நான் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுறேன். ஸோ அது வந்து கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா படம் ஃபுல்லாகவே எனக்கு அந்த கஷ்டமே தெரியல. ஏன்னா அவர் வந்து கதைக்கு என்ன தேவை, அந்த ஃப்ரேமுக்குள்ளே அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அது கஷ்டமே இல்லை. ஸோ எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாலா சார் படத்தில் ஒர்க் பண்ணது, நீங்கள் படம் பார்க்கும்போது நிறைய இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு வியப்பு வியக்கத்தக்க சில விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன். ஸோ எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல. அண்ட் தேங்க்ஸ் டு பாலா சார், ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து அப்படி ஒரு ஒரு இயக்குனர் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கார் அப்படின்னும் போது நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம வந்து இப்போ அவரோட படைப்பின் மூலமாக நம்ம பார்த்து அவரை வந்து போட்டுருணுன்னு தான் என்னோடய ஆசை. ஒரு ரசிகனாக ஐ எம் ரியலி ஹாப்பி தட் வணங்கான் படம் மூலிமா அது நடந்திருக்கு அப்படின்னு. ஒரு நிமிஷம், நம்ம இங்க பிளட் கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம வரோம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து அடுத்த நம்ம ஒரு சினிமா விஷயத்தில் நான் பேசுகிறேன். ஸோ நம்ம வேறு ஏதாவது நம்ம பயனுள்ள விஷயமா பேசுகிறேன். வணங்கான் தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் ரெட்டதம். இல்லை எனக்கு மிஷினும் லாஸ்ட் டைம் பொங்கல் மிஷினும் பொங்கல் ரிலீஸ் தான், நல்ல வரவேற்பு கிடச்சிது. பட் இது வந்த தடவை வந்து வேறு ஒரு ஒரு கதையோடு வரும். ஆடியன்ஸ் நிச்சயமாக இது வந்து ஒரு மிக ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக ஆடியன்ஸுக்கும் அது போய் சேரும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா படம் இப்போ தான் பார்த்தேன், ரெண்டு நாள் முடி தான் பார்த்தேன். ஸோ நிச்சயமாக அது ஒரு வித்தியாசமான இல்லை. ரெட்டத்தலை இப்போ இல்லை, வணங்கான் தான் முதல். ஸோ அவர் உச்சங்க, அஜித் சார் உச்சம், அவருக்கு யாரும் போட்டி கிடையாது. அண்ட் ப்ளஸ் அவரோட ரசிகர்கள் எல்லோரும் என்னை வந்து அவ்வளோ நேசிச்சிட்ருக்காங்க. ஸோ நிச்சயமாக அது போட்டியோ அதுவோ கிடையாது. இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நாளடைவில் அது என்னென்னு தெரியும். ஸோ எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம